என்னுடைய கேள்வி, ஏன் நான் ப்ராஸ்பரிட்டி வலுவாக நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஏன் நான் ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும், எதற்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனை தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய ராஜ்ய கைத்தட்டுங்களேன். தேவனை தேடுவது வேறு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது வேறு. அப்ப ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு தேவையில்லை, அதனால நீ அதுக்கு பின்னாடி ஓடாத அப்படி சொன்னாரா? இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும், அதனால பின்னாடி போகாதன்னு சொன்னாரா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் அல்ல அப்படின்னு பரமபிதா சொன்னாரா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் சொன்னாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். கையத்தட்டு எதற்காய் நீ ஐஸ்வர்யமானாய் இருக்க வேண்டும், ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? நம்பர் ஒன், இட் இஸ் அ ஜீல், இது ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம், என்ன வைராக்கியம்? தன்னுடைய நல்வாழ்வுக்காய் தேவனை தேடுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நான் என்னோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையின் தோல்வியும் என்னுடைய தோல்வி என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் என்னை அழைத்தவருடைய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். Prosperity is a zeal. யாராவது ஒருமத்தர் கணவனையோ மனைவியோ ஊழியது போது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னா, போன என் வாழ்க்கையெல்லாம் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு அந்த அம்மா வருத்தப்படணும், என் புருஷன் மட்டும் இப்படியே சுத்திடுத்துறானே, ஏதோ சம்பாதிக்கிறான் முன்ன விட, ஆனால் இவன் கூட இருந்தவன் எல்லாம் அந்த ஊழிய ஊழியன் போனவன்லாம் எங்கேயோ இருக்கிறாயிலே, நான் தப்பு பண்ணிட்டேனோ, என் புருஷனை ஊழியத்து போகக்கூடாதுன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேனோ என்று சிந்திக்க வைக்கத்தக்கதாக உங்களோடு கூட இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இப்போ நான் கேட்கறது எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. எவனெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அசட்டையை நினைத்தானோ, எவனெல்லாம் தேவனுடைய வழிகளை அசட்டையை நினைத்தானோ, தேவனுடைய நீதியை அசட்டையை நினைத்தானோ, யாரெல்லாம் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை மட்டுமல்ல கடவுளையே தேடாம உலக காரியங்களை உலக வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ, அவர்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்.